ரஷ்ய அதிபரான புதினுக்கு இப்போ இன்டர்நேஷனல் கோர்ட்ல அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ணிருக்காங்க. ஒன் இயர்க்கு மேல யுக்ரைன் வார் போயிட்டு இருக்கனால இந்த வாரம் இப்ப ஸ்டாப் வந்து மத்த எல்லாம் நாடும் முடிவு பண்ணிருக்காங்க. இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் இப்போ ஒரு வாரண்ட் இஷ்யூ பண்ணிருக்காங்க. அது என்ன வாரண்ட்னா, ரஷ்யால இருக்கிற குழந்தைங்களை நாடு கடத்தியதாகவும் உள்ளிட்ட பல குற்றங்களை சொல்லியிருக்காங்க. புதின் மட்டும் இல்லாம ரஷ்யாவின் குழந்தை உரிமையான மரியா லவோவா விழாவாக்கும் இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ணிருக்காங்க. ரஷ்யால இருக்கிற வரைக்கும் இந்த ரெண்டு பேரை அரெஸ்ட் பண்ண மாட்டாங்களாம். அதே நேரத்துல இவங்க ரெண்டு பேர் வேற எதுனா கண்டியூஸ் பண்ணாங்கன்னா இந்த அரசு வரம் செல்லுபடி ஆகுமா? இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் கீழே மொத்தம் 181 கண்ட்ரீஸ் இருக்காங்க. இந்த இன்டர்நேஷனல் கோர்ட் கீழே ரஷ்யா இல்லையா? அதனால ரஷ்யாவால இவங்க ரெண்டு பேரையும் அரெஸ்ட் பண்ண முடியாதா? இந்த 123 கண்ட்ரிக்குள்ள புதின் எங்க போனாலும் உடனே அரெஸ்ட் பண்ணிடுவாங்கல்லாம். அதே நேரத்துல இவர் எல்லா கண்ட்ரீஸும் அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாதான். அது ஏன் நான் இன்டர்நேஷனல் கோர்ட்டுக்குன்னு தனியாக போலீஸ் ஸ்டேஷன் எதுவும் கிடையாதான். அதனால இந்த 123 கண்ட்ரீஸில் இருக்கிற போலீஸ் ஃபோர்ஸை வச்சு மட்டும்தான் புதின் அரெஸ்ட் பண்ண முடியுமா? இன்டர்நேஷனல் கோர்ட்டு புதின் மாதிரி இன்னும் பல தலைவர்களுக்கு அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. செர்பியாவோட முன்னாள் அதிபரான ஸ்லோபதன் மலாஸ்கவிச்சுக்கு 2006 அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இவர் விசாரணை நடக்கும் போதே உயிரிழந்துட்டாராம். அதே மாதிரி 2008 போஸ்னியாவோட முன்னாள் தலைவர் ரெடவன் கரண்டிஸ்க இணை படுகொலை வழக்கில் கைது பண்ணாங்களாம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.